ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் இன்ஃபோ. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 16ஆம் தேதியிலேருந்து பள்ளிகள் இயங்க அனுமதினு சொல்லிட்டாங்க. அது சம்மந்தமாக வந்து இருத்துறை அமைச்சர்களும் வந்து பேச்சுவார்த்தை நடத்த ஆலோசனை போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சாம்ஸ் இன்ஃபோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நவம்பர் 16ஆம் தேதியே ஸ்கூல் ஓப்பன் அப்படின்னு சொல்லலை. அவர் வந்து முதலமைச்சர் சொல்லும் என்ன சொன்னார் அப்படின்னா, இயங்க அனுமதி 16ஆம் தேதியிலிருந்து இயங்க அனுமதி மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இயங்க அனுமதி டைம்லேருந்து நம்ம எப்போ வேணால் ஓப்பன் பண்ணலாம். அதுதான் வந்து அமைச்சர்கள் வந்து கூடி ஆலோசிச்சிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் செங்கோட்டின் அவர்களும் கேபி அன்பழகன் அவர்களும் வந்து உயர்மட்ட குழு அமைச்சர்களோடு வந்து ஒரு குழு அமைச்சு இந்த ஆலோசனை அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஆலோசனையில் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 16ஆம் தேதியிலேருந்து அனுமதி வழங்கியாச்சு, அது நவம்பரை தொடங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நவம்பரில் ஓப்பன் பண்ணலாம், இல்லை டிசம்பரில் ஓப்பன் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஓப்பன் பண்ணும்போது என்ன மாதிரியான மெஷர்ஸில் எடுக்கணும், என்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். இந்த ஆலோசனையோட முடிவில் நம்ம நல்ல முடிவு எதிர்பார்ப்போம். இந்த விஷயத்துக்காக இந்த வீடியோ போட்டது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாம்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.